ந மிரியதே வா கதாச்சித் நாயம் பூத்வா பவிதா வா ந நூய அஜோ நித்யக சாஷ்பதோயம் புராணோ ந ஹன்யதே ஹன்யமானே சரீரே பகவத்கீதை ஜீவன் ஜீவாத்மா பரமாத்மாவை பற்றி சொல்லும்போது ஜீவாத்மாவை பற்றி சொல்லும்போது ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா இந்த தேகம் போது ஜீவன் இறக்கிறதில்லை அப்படிங்கிறார் தேகம் பறக்கும்போது ஜீவன் பறக்கிறதில்ல தேகத்திலிருந்து ஒரு தேகத்திலிருந்து இன்னொரு தேகத்துக்கு போகிற இந்த ஜீவனானவன் தேகம் இறந்தாலும் இறப்பதில்லை தேகம் பிறக்கும் போதும் பிறப்பதில்லை பகவானை போலவே பிறப்பிறப்பில்லாமல் ஏகரூபமாக இருக்கிற வஸ்து தான் அந்த ஜீவன் அப்படிங்கிறது ஜீவன்னா ஜீவாத்மா ஜீவன் ஜீவாத்மா வந்து இந்த மாதிரி இறக்காமல் இருக்கலாம் எப்போதாவது இறக்குறானா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டால் அதுக்கும் பகவான் பதில் சொல்கிறார் அச்சேத்யோ யமதாகியோயம் அக்லேத்தியோ யோஷ நித்தக சர்வதகஸ்தானு அச்சலோயம் சனாதன அப்படின்னு இந்த ஜீவனை இந்த ஆத்மாவை யாரும் வந்து அக்னியால சுட முடியாது கொல்ல முடியாது தண்ணீரில் வந்து மூழ்கடிக்க முடியாது ஏன் ஏன் அப்படின்னாக்கா இந்த சர்வகதனான ஸ்ரீஹரி அவனுடைய பிரதிபம்பம் அப்படிங்கிறது இந்த ஆத்மா பகவானுடைய பிரதிபம்பம் என்னுடைய ஆத்மா அப்போ பகவானோட சேர்ந்திருக்கும் இவன் வந்து அனுரூபமாக இருக்கிறான் அவனுக்கு வந்து அந்த ஜீவனுக்கு மரணம் அப்படிங்கிறதே கிடையாது ஜாதஸ்யஹி ரித்வோ மிருத்யுர் திருவம் ஜன்ம மிருத அப்படின்னு யோசிச்சு பார்த்தா யாருமே வந்து இறக்குறது இல்லை பழைய ஆடையை கொடுத்துட்டு புதிய ஆடையை எடுத்துக்கிற மாதிரி அப்படின்றத வந்து எல்லாரும் நினைக்கணும் ஏன்னா ஆத்மாவுக்கு நாசம் அப்படிங்கிறது இல்லைன்றத பகவானே சொல்றார் வாசாம்சு ஜீர்ணானி யதா விஹாய நவானி கிரஹானி நரோபராணி அப்படின்னு கிருஷ்ணன் சொல்றாரு அதுக்கு வந்து நாசம் அப்படிங்கிறதே இல்லை அப்படின்னு இப்போ நம்ம ஜீவத்தினுடைய ஸ்வரூபத்தை பத்தி பார்த்தோம் ஆத்மா அப்படிங்கிறது தேகம் இல்லை அப்படிங்கிறது பார்த்தோம் இதை பார்த்துட்டு போது ஒரு துவைத மதவாதிகள் அகம் பிரம்மாஸ்மி அப்படின்ற வார்த்தைக்கு தப்பான அர்த்தம் சொல்ற அப்படின்னு ஒரு ஸ்ருதியில் இருக்கு அகம் பிரம்மாஸ்மி அப்படின்னு அகம் பிரம்மாஸ்மினா நாமே நானே பிரம்மம் அப்படின்ற அர்த்தத்தில் சொல்கிறா அது ரொம்ப தப்பு அகம் அப்படின்றது வந்து பிரஹரா பிரதாரண்டிய உபரிஷத்துல வந்து பகவானுக்கு அகம் அப்படின்னு சொல்லியிருக்கு அஹஹ அப்படின்னு சொல்லியிருக்கு அப்படி பார்த்தாக்கா இந்த ஜீவனை விட்டு நான் வாழறதுக்கு சாத்தியம் இல்லையோ அந்த பகவானுடைய ரூபம் அகம் அப்படின்னு சொல்றது ஏன்னா அந்த பகவான் அந்தரியாமியா எல்லாருடைய ஆத்மாக்குள்ள இருக்கான் பகவான் அந்த எல்லா ஆத்மாக்குள்ள இருக்கிறத அவனை விட்டுட்டு நம்ம வாழ முடியாது அந்த அந்த மாதிரி ரூபம் அகம் அப்படின்னு சொல்றது அதனால அகம் அப்படின்ற சொல்லத்துக்கு நான்ற அர்த்தம் கிடையாது பகவான்ற அர்த்தம் அந்த பகவான் அந்த பக்தன் வந்து பிரார்த்தனை பண்ணி அகம் பிரம்மாஸ்மி ஆகலாம் அப்படின்ற ஸ்ருதி சொல்றது அகம்னா நான் கிடையாது பிரம்மனே ஆகியிருக்கும் நீயே அகமாக இருக்கிறாய் அப்படின்னு இப்போ அந்தர்யாமியாக பகவான் இருக்கு இல்லையா மகாத்மால அந்த அந்தர்யாமியாக இருக்கிற பகவானே அகம் பிரம்மாஸ்மி அப்படின்னு அகம் அப்படின்னு பிரம்மனாக ஆகியிருக்கும் நீயே அகமாக எல்லா வஸ்துக்களிலையும் இருக்கிறார் அந்த அகம்தான் அகம் பிரம்மாஸ்மி அப்படின்ற அர்த்தம் இந்த ஜீவனை வந்து பிரம்மம்னு சொல்றது வந்து ரொம்ப தப்பு சரி ஏன்னா ஜீவாத்மா பரமாத்மான்றது வேற இப்போது ஜீவாத்மா எப்படி இருக்கான் அப்படின்றது வந்து நம்ம பார்ப்போம் இப்போ பானை வந்து மண்ணால் ஆயிருக்கு ஒரு பகவானுடைய மூர்த்தி கல்லால் ஆயிருக்கு கதவு வந்து மரத்தால் ஆயிருக்கு நம்மளுடைய தேகம் வந்து பஞ்சபூதங்களால் ஆயிருக்கு ஜீவன் எதனால் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தா ஜீவன் ஞானம் அனந்தம் வியை பக்தி விரக்தி அப்படின்ற குணங்கள் தான் ஜீவனுடைய தேகம் ஜீவனுடைய தேகம் இந்த இந்த குணங்கள் இந்த தேகத்தில் வந்து பஞ்சபூதங்கள் இருக்க மாதிரி ஜீவன்ல இருப்பது வெறும் இந்த ஞானம் மாத்திரம்தான் இதை தவிர இந்த பூமி நீர் நெருப்பு காத்து அப்படின்றது எதுவுமே அது அதுக்குள்ள இல்லை சோ ஜீவன் அப்படிங்கிறது வந்து ஜீவனுடைய ரூபம் ஜீவஸ்வரூபம் ஆத்மஸ்வரூபம் என்ன அப்படின்னா குணங்கள் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுட்டோம்